वेलकम स्टूडेंट्स वेलकम ऑनलाइन क्लास लास्ट क्लास चैप्टर 11 பார்த்தோம் சோ சாப்டர் 11 வந்து நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டா படிச்சிருப்பீங்க டிபிஎம்எஸ்னா என்ன ஆர்டிஎம்எஸ்னா என்ன டேட்டாஸ்னா என்ன சோ அது மாதிரி ஃபுல்லா நீங்க சாப்டர் 11ல பார்த்திருப்பீங்க அதே மாதிரி சாப்டர் 11ல செட் டிஃபரன்ஸ் அதே மாதிரி அது பத்தி நல்லா பார்த்திருப்பீங்க சோ நல்லா புரிஞ்சிருப்பீங்க புரியாதவங்க கமெண்ட்ல கேளுங்க டவுட் கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து விளக்கி சொல்றேன் ஓகேங்களா சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யூனிட் 5 சாப்டர் 12 ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் SQL ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் அதாவது SQL வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா டிபிஎம்எஸ்னு எடுத்துட்டீங்களாலே டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே SQL அந்த கொரி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு செயல் இருந்தாலும் அந்த கொரி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் SQL அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன ஒன்று நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா ஒரு டேபிளில் 100 டேட்டாஸ் இருக்குது ஓகேவா ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸ் எடுத்துங்க ஸ்டூடெண்ட்டோட ஸ்கூல் டேட்டா பேஸ் எடுத்துங்களேன் அதில் ஒரு 100 பேர் இருக்காங்க அந்த 100 பேருடைய ஐடி நேமு அவங்க என்ன கிளாஸ் செக்ஷனு என்ன மார்க் சப்ஜெக்ட் மார்க்ஸ்லாம் என்ன எடுத்துருக்காங்க ஸோ கிரேட் என்ன எடுத்துருக்காங்க அது மாதிரி நிறையா வருது இதில் நமக்கு வந்து குறிப்பிட்ட பர்டிகுலர் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ எஸ்கில் அதாவது டிபிஎம்எஸில் வந்து குறிப்பிட்ட மட்டும் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் எடுக்கணும் பர்டிகுலர் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு கொரி எழுதணும் கொரி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது ஓகேவா அப்போது அந்த கொரி எப்படி எழுதணும் ஓகேவா எப்படி ரிலேட் பண்ணி எழுதணும் அந்த கொரி எப்படி எழுதணும் எதை ரிலேட் பண்ணி எழுதணும் அது எப்படி எழுதணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க டேபிள் இருக்குது குறிப்பிட்ட ஒரு இது மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் அப்போ செலக்ட் பண்ணால் அந்த செலக்ட் வந்து எப்படி அந்த கொரி எழுதணும் செலக்ட்ங்கிற கொரி எப்படி எழுதணும் அது பண்ணால் எப்படி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணி அவுட்புட்டாக கொண்டு வரும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் SQL இது பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இட் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு ஆக்சஸ் மேனிபுலேட் டேட்டா இட் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு ஆக்சஸ் அண்ட் மேனிபுலேட் டேட்டாஸ் ஓகேங்களா ஆக்சஸ் அண்ட் மேனிபுலேட் டேட்டா SQL அலோ அஸ் டு கிரியேட் SQL அலோ அஸ் டு கிரியேட் ரிட்ரீவ் ஆல்டர் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் அமேங் டேட்டா பேஸ் ஓகே SQL அலோ அஸ் டு கிரியேட் SQL அலோ அஸ் டு கிரியேட் ரிட்ரீவ் அதாவது கிரியேட் பண்ணலாம் ரிட்ரீவ் பண்ணலாம் ஃபெஷ் பண்ணலாம் ஆல்டர் பண்ணலாம் டெலிட் பண்ணலாம் ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணலாம் SQL வந்து யூஸ் பண்ண முடியும் தேர் ஆர் மெனி வெர்ஷன்ஸ் ஆஃப் SQL மெனி வெர்ஷன்ஸ் அதாவது நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா SQL வெர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் அப்போலாம் SQL 2000 நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணது SQL 2005 ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போலாம் அட்வான்ஸாக வந்துச்சு SQL வந்து இப்போ 2018 வரைக்கும் வந்து டேட்டாபேஸ் வந்து வந்துருச்சு SQL டேட்டாபேஸ் வந்து 2018 வரைக்கும் வந்துருச்சு SQL சர்வர் தனியாக இருக்குது அதாவது SQL அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம புக்கில் படிக்கிறோம் சின்ன ப்ரோக்ராமிங் அது வந்து சாஃப்ட்வேர் இட்ஸ் அ பிக் சாஃப்ட்வேர் ஓகேங்களா அது எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக சர்வரே வச்சுருக்காங்க SQL சர்வர் தனியாகவே இருக்குது அது தனியாக கோர்ஸ் கூட இருக்குது ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இல்லை சார் நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போகலான்ருக்கேன் SQL போகலான்ருக்கேன் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க SQL தனியாக நீ கோர்ஸ் கூட படிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேரில் இது பெரிய சர்வராக கூட என்ன பண்ண முடியும் நீங்கள் படிக்க முடியும் பெரிய சர்வர் இது SQL சர்வருங்கிறது ஒரு பிக் சர்வர் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் கூகுளில் போய்ட்டு ஒரு கீவேர்ட் போடுறீங்க எக்ஸாம்பிளாக சொல்லணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ஒரு கீவேர்ட் போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசானில் போய்ட்டு ஒரு அமேசான் எடுத்துங்க அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ போய்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செக் பண்ண போகிறீங்க மொபைல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு கொரி கொடுக்குறீங்க என்ன கொரி கொடுக்குறீங்க மொபைல் எங்கே கொடுங்க சர்ச் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு கிளிக் பண்ணுவேன் என்ன ஆகுது அந்த மொபைல்ஸ் வந்து கொண்டு வருது பார்த்தீங்களா ஸோ எப்படி போகுது நீங்கள் கொடுக்குற கொரி டேபிள்லேருந்து ஃபெச் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளேல வந்துடுது ஸோ இதுதான் வந்து SQLோடைய டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது SQL டேட்டா பேஸ் அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க ஓல்டர் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப ரொம்ப நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய வெர்ஷன்ஸ் அப்போலாம் பழசுனே அப்போது நான் இருந்தது புதுசு அது அப்போ நான் படித்ததுமோ அது ரொம்ப புதுசாக இதுவாக இருந்துச்சு பட் இப்போ வந்து அது ஃபீல்டில் கிடையாது அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் கொடுக்கணும் இப்போ செலக்ட் கமாண்ட் கொடுத்தோம்னா அப்புறம் ஆல்டர் போகணும் ஆல்டர் ஒரு கமாண்ட் கொடுக்கணும் ஸோ இது மாதிரி தனித்தனியாக நம்ம கொடுத்துட்டு வருவோம் ஓகேவா அதே மாதிரி SQL பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுவாங்க பேக்ரவுண்ட் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க ஓகே வெப்பேஜ்
ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ அந்த வெப்சைட் என்ன பண்ணுவீங்க, ஒரு வெப்பேஜ் எடுத்திங்கன்னா ஒரு மேலே நாலு பட்டன் போடுவீங்க, ஹோமு இந்த டிபார்ட்மெண்ட்டு அபவுட் அஸ் கேரியர் சொல்லிட்டு சம் அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் போடுவீங்க. கீழே வந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இதை கிளிக் பண்ணுங்கள், இதை நெக்ஸ்ட்னா மூவ் பண்ணுங்கள் சொல்லிட்டு சின்ன சின்ன பட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அப்போது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு போகணும், பேக் கிளிக் பண்ணால் பேக் வரணும், ஓகே ஹோம் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போகணும். அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குத்து ஆட்டோமேட்டிக்காக போகுமா, அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு தான் வந்து எஸ்கியூஎல் க்வரி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சம் டேபிள்ஸ் இருக்கும், இப்போது ஸ்டூடெண்ட்டோட ஐடி எடுத்துங்களேன், ஸ்டூடெண்ட் லாகின் பேஜ் எடுத்துங்களேன், ஸ்டூடெண்ட் லாகின் பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போனவொடனே ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஃபுல்லாக டேபிள் டிஸ்பிளே ஆகும், ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஃபுல்லாக டேபிள் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஓகே இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இதுமாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொண்டு வரும், ஓகேவா. அது எப்படி வருது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக என்ன பண்ணிப்பாங்க, எஸ்கியூஎல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆல்ரெடி எஸ்கியூஎல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த எஸ்கியூஎல் கனெக்ஷன், எஸ்கியூஎல் கனெக்ஷன் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வெப்பேஜோ இல்லை நீங்கள் கொடுக்குற சாஃப்ட்வேர், அதாவது ஜாவாவாக இருக்கலாம், டாட்நெட்டாக இருக்கலாம், இல்லை க்ளவுடோ எது வேணாலும் இருக்கலாம், அதோட லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. அந்த எஸ்கியூஎல் கனெக்ஷனை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குற ஃப்ரண்ட்ஹெண்டோடைய சாஃப்ட்வேர்டைய கனெக்ஷனில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரெண்டுமே கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் கொடுக்குறத ஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்கியூஎல் வந்து பண்ணிட்டுருக்காங்க. எஸ்கியூஎல் வந்து இன்றைக்கு வரைக்கும் அப் டு டேட் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு, என்றைக்குமே அது வந்து அது குறையாத இது மாதிரி ஒரு பாப்புலர் சாஃப்ட்வேராக போயிட்டுருக்கு, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ரோல்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் இன் ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ் இஸ் எ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆரக்கல் மைஎஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கல் மைஎஸ்கியூஎல் சர்வர், ஐபிஎம் டிபி டூ அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் ஆர் டிபிஎம்எஸ் பேக்கேஜஸ். எஸ்கியூஎல் இஸ் எ லாங்குவேஜ் யூஸ் டு ஆக்சஸ் டேட்டா இன் சச் டேட்டாபேஸ். நான் சொன்னது தான், அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆரக்கல் மைஎஸ்கியூஎல் அப்புறம் இந்த மைஸ்கூல் சர்வர், ஐபிஎம் சர்வர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க, ஓகே. இன் ஜென்ரல் டேட்டாபேஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேபிள் அண்ட் ஸ்டோர் டேட்டா, ஸ்டோர் செட்ஸ் ஆஃப் டேட்டா தட் கேன் பி கொரிட் ஃப்ரம் ஈச் அதர் அப்ளிகேஷன்ஸ், ஓகே. அ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்ரோச் அ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூசர்ஸ் டு டேட்டா பிளாட்ஃபார்ம். ஆர்டிபிஎம்எஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் டிபிஎம்எஸ் வித் ரோ பேஸ்ட் டேபிள் ஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டட் டு related data elements, include function related to create, read, update and delete operations collectively known as CRUD, CRUD, CRUD. இது நோட் பண்ணி வச்சுங்க, இது ஒன் வார்டில் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. A field is a column table that designed to maintain specific related information about every record in a table. Okay. It is a vertical entity containing all information associated with a specific field in a table. A field is a student table like a type of admin number, student name, student age, class, place, etc. Okay. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் இப்போ எஸ்கியூஎல் எடுத்துட்டோம், எஸ்கியூஎல் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஎல் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டிஎம்எல் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இடிஎம்எல் எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், வியூ டெஃபினேஷன், ஆத்தரைசேஷன், இன்டெகிரிட்டி, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கீமா, இஸ் எ கமாண்ட்ஸ் ஃபார் எஸ்கியூஎல் டிடிஎல் ப்ரொவைட்ஸ் கமாண்ட் ஃபார் டிஃபைனிங் ரிலேஷன் ஸ்கீமா. ஸ்கீமாங்கிறது கொரி தான், ஸ்கீமாங்கிறது என்ன சார், அது எதனா கைமா மாதிரியா, அதெல்லாம் கிடையாது. ஸ்கீமாங்கிறது ஒரு கொரி மாதிரி தான், ஓகேவா. இட் இஸ் எ கொரி, இட் இஸ் யூஸ் டு டெலிட்டிங். டிடிஎல் என்னென்ன ஓடுங்கிறது பாருங்கள், டேட்டா மேன் டெஃபினேஷன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட், டெலிட், கிரியேட்டிங், இண்டெக்ஸிங், மாடிஃபைங் ரிலேஷன் ஸ்கீமாஸ், ஓகேவா. டெலிட்டிங், கிரியேட்டிங், மாடிஃபைங் இது மட்டும் தான் என்ன வரும், டிடிஎல்ல வரும். டிஎம்எல் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செர்ட், டெலிட், மாடிஃபை டியூபிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் ரிலேஷன்ஸ், டிடிஎல் சாரி டிடிஎல்ல பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் ரிலேஷன்ஸ், டெலிட் கிடையாது, டெலிட்டிங் ரிலேஷன்ஸ், கிரியேட்டிங் இண்டெக்ஸ், மாடிஃபைங் ரிலேஷன் ஸ்கீமா, மாடிஃபைங் ரிலேஷன் ஸ்கீமா. இது வந்து டிடிஎல் டெலிட்டிங் ரிலேஷன்ஸ், ஓகேவா. ரிலேஷன்ஸ் வந்து டெலிட் பண்ணுறதுக்காகவும், கிரியேட்டிவ் இண்டெக்ஸஸ் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும், மாடிஃபைங் இண்டெக்ஷன்ஸ் அதாவது மாடிஃபைங் ரிலேஷன்ஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து டிடிஎல் யூஸ் பண்ணுறோம். டிஎம்எல் பார்த்தீங்கன்னா யூஸ் டு கிரியேட் ஆர் டெலிட் ஆர் ஆல்டர், இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எல், ஓகே டிஎம்எல் கோடி யூஸ் பண்ணுவாங்க. எம்பெடட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எம்பெடட் ஃபார்ம் ஆஃப் எஸ்கியூஎல் யூஸ் டு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எம்பெடட் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது வந்து ஹை லெவலில் யூஸ் பண்ணுவாங்க, இது நமக்கு இங்கே வராது.
எம்பார்டன் தனியாக அதுக்கும் நான் ஒரு கோர்சஸ் இருக்குது, அதில் போனால் உங்களுக்கு ஃபுல்லாக டெப்த் இன்டெப்த்தாக உங்களுக்கு புரியும். இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டி ப்ரொவைட்ஸ் ஃபார்ம் ஆஃப் இன்டெகிரிட்டி செக்கிங் யூஸிங் கண்டிஷன். இன்டெகிரிட்டிங்கிறது ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம செக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பொறி கொடுப்போம். கண்டிஷன் மீன்ஸ் அது இஃப் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை ஃபார் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை வைல் கண்டிஷனாக கூட இருக்கலாம். அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம எஸ்கியூஎல் கொரி ரன் பண்ணி இது பண்ணுவோம். ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல், எஸ்கியூஎல் இன்க்ளூட் கமாண்ட் ஃபார் ஃபைல் ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் ஓவர் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஃபைல் ட்ரான்சாக்ஷனுக்காக இந்த கண்ட்ரோல் ட்ரான்சாக்ஷனுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் நல்லா பார்த்துங்க. டிடிஎல் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டெலிட்டிங் ரிலேஷன், மாடிஃபைங் ரிலேஷன் அண்ட் கிரியேட்டிங் இண்டெக்ஸஸ். டிஎம்எல் யூஸ்டு ஃபார் டெலிட்டிங் இன்சர்ட்டிங் ஆர் மாடிஃபைங், அதாவது ஆல்டர் ஆர் மாடிஃபைங், திஸ் கேன் பி யூஸ் இன் த டிஎம்எல். நெக்ஸ்ட் எம்பெடர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன் மீன்ஸ் இட் கிவ்ஸ் த ரைட்ஸ் டு த டேபிள்ஸ். அதாவது இப்போ ஒரு இது பண்ணுறோம், ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கமாண்ட் கொடுத்து ஒரு டேபிளை வியூ பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு சர்டன் ரைட்ஸ் இருக்கணும். யாருனாலும் போய் டேபிள் வியூ பண்ண முடியாது, யாருனாலும் போய் டேபிள் வியூ பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ எஸ்கியூஎல் தேவையே இல்லை. அதுக்கு வந்து சம் ஆத்தரைசேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வி கிவ் ஆத்தரைசேஷன். நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி இஸ் ஏ கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக இன்டெகிரிட்டி யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ் டு செக் இன் த கண்டிஷன்ஸ். ஓகே, இஃப் கண்டிஷனாக இருக்கலாம், வைல் கண்டிஷன், எனி திங் இட் இஸ் யூஸ் டு செக்கிங் த ரிலேஷன்ஸ், அதாவது செக்கிங் த கண்டிஷன்ஸ். ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் மீன்ஸ் இட் இஸ் ஏ ஃபைல் ட்ரான்சாக்ஷன் ஃபைல் ட்ரான்சாக்ஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆர் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் டேட்டா பேஸ். இது வந்து நெக்ஸ்டில் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, புக் எடுத்து படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து நேரம் இல்லை, நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து தரவாக ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ, ஹாவ் எ குட் டே.